Hello guys, welcome back to our YouTube channel. So, நம்ம YouTube channelல இதுவரைக்கும் பலவிதமான டாபிக்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். அது எதுமே இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா நம்மளுடைய பாரம்பரியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நான் பாரம்பரியம் அப்படினு சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ரெண்டு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். முதல் விஷயம் உங்களுடைய மொழி, இரண்டாவது விஷயம் உங்களுடைய கல்ச்சர். மாயன்ஸ், ஹாராப்பன்ஸ், எகிப்தியன்ஸ் சொல்லிட்டு பல கல்ச்சர்ஸ் இந்த மண்ணுல பல நூற்றாண்டுகளா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா கூட நம்ம தமிழ் மொழிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கலாச்சார தனித்துவம்ன்றது அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, இந்த உலகத்துல ஆட்சி செஞ்ச பல கலாச்சாரங்கள், பல பழமையான கலாச்சாரங்கள், மனிதர்கள் இயல்பா செஞ்ச பல விஷயங்களை பாவம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்த அந்த காலகட்டத்துல கூட தமிழர்கள் அதுல இருக்கக்கூடிய அறிவியல் சிந்தனைகளை புரிஞ்சுக்கிட்டு அது பாவம் கிடையாது, மனித இயல்பு அப்படின்றத நிரூபிக்கிற வகையில பல புத்தகங்களையும் கருத்துக்களையும் வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாரம்பரியம் மட்டும் இல்லாம பல அறிவியல் கருத்துக்களையும் தமிழர்கள் அவங்களுடைய முன்னேற்றத்தை காமிச்சிருக்காங்க. பல அறிவியல் சிந்தனைகளை தெரிஞ்சு வச்சிருந்த தமிழர்கள் அதை நார்மலா சொன்னா கண்டிப்பா மக்கள் கேட்க மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுகிட்டு அதை சொல்ற விதத்திலயும் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் பல விஷயங்கள் சொல்றத நம்ம கேட்டிருக்கோம். அதுல பல விஷயங்கள் இன்னைக்கு மூட நம்பிக்கையா வேற ரூபத்துல இருந்தா கூட அதை நம்ம நல்லா அரைஞ்சு பார்க்கும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான அறிவியல் கருத்து நமக்கு தெரிய வரும். உதாரணமா சொல்லணும்னா, புளிய மரத்து கிட்ட போனா பேய் அடிச்சிடும் அப்படின்னு சொல்றது பல பாட்டிகள் நம்ம சொல்லி கேட்டிருப்போம். ஆனா அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் செடி கொடிகளும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். சில மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சுட்டு ஆக்சிஜனை வெளியிடும். இது ரெண்டுமே ஒரு மரத்துல பாதி பாதி நேரம் நடக்கும். ஆனா புளிய மரத்துல அதிக அளவுல ஆக்சிஜனையே சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். இந்த இடத்துல மனிதன் இருக்கும்போது அவனும் ஆக்சிஜனையே சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவான். அப்போ அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி மனிதர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். இதை நம்ம நார்மலா சொல்லியிருந்தா ஐய இவங்க என்ன என்னமோ ஒளறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நக்கலா எடுத்துட்டு போயிருவோம். அதனால அந்த இடத்துக்கு போனா பேய் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்துற மாதிரியான ஒரு கருத்து சொல்லி நம்மள அதை செய்யாம தடுத்திருக்காங்க. தமிழர்கள் அவங்களுடைய பாரம்பரியத்துல இன்னைக்கும் அவங்களுடைய அறிவியல் சிந்தனைகளை விதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றத யாருனாலையும் மறுக்க முடியாது. தமிழ் மொழிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளையும் அந்த நுண்ணறிவு கருத்துக்களையும் இன்னைக்கு வரைக்கும் உலக நாடுகள் வியந்து போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி தமிழர்கள் அவங்களுடைய அறிவு சிந்தனைகளை வெறும் புஸ்தகத்திலையும் அவங்களுடைய கருத்துக்கள்லயும் மட்டும் சொல்லல, அவங்களுடைய உடைகளிலும் அதை சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, பொதுவா ஒரு நாட்டுடைய கல்ச்சர் கலாச்சாரம்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஒன்றுதான் நம்ம போட்டிருக்கக்கூடிய டிரெஸ், அதாவது உடை. இந்த டிரெஸ்ல கூட தமிழர்கள் அவங்களுடைய அறிவியல் சிந்தனைகளை விதைச்சிருக்காங்க. ஒரு தமிழ் பொண்ணு அப்படின்னா நம்ம முதல் அடையாளமா பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்ல புடவை கண்டிப்பா இருக்கும். புடவை கட்டுனா 5 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் தனித்துவமா அழகாதான் தெரியுவாங்க. சோ அப்படி அந்த புடவையில என்ன இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புடவை கட்டுறதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைச்சு மட்டும் அசால்ட்டா விட்டுறாதீங்க, கண்டிப்பா இருக்கு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூரிய ஒளி கதிர்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின் டியை தான் தமிழர்கள் இங்க குறிப்பிட்டு இருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவாவே சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்துல காலையில ஒரு 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவேளையில நம்ம அந்த ஒளி நம்ம மேல படும்போது நமக்கு விட்டமின் டி சத்து கிடைக்கும். விட்டமின் டி சத்து எப்படி லைட்ல இருந்து நமக்கு கிடைச்சிருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அந்த வெளிச்சம் படும்போது நம்ம உடம்புல மெட்டபாலிசம் நடந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்துக்கள் விட்டமின் டியா கன்வெர்ட் ஆகும். அந்த விட்டமின் டி நம்ம உடம்புல இருக்கிறது பல்விதமான பயன்களை தரக்கூடியது. அதனால அந்த சத்தை நம்ம பெருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சூரிய ஒளிகள் நம்ம மேல பட வேண்டியது அவசியமான ஒன்று. சரி, அதுக்கும் புடவை கட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. புடவை கட்டும் போது நம்ம கை கால் இடுப்பு பகுதிகளில் வெளிச்சம் அதிக அளவுல படும். அப்படி படும்போது நமக்கு அங்க இருக்கக்கூடிய கொழுப்புகள் சீக்கிரமா விட்டமின் டியா கன்வெர்ட் ஆகும், அதாவது விட்டமின் டியா மாற்றம் பெறும். அதுலயும் கர்ப்பிணி பெண்கள் புடவை கட்டும் போது அவங்க வயிற்றுல டைரக்டா அந்த சூரிய ஒளி படும்போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த குழந்தை அந்த சிசுக்கும் விட்டமின் டி டெவலப் ஆக ஆரம்பிக்கும்.
இது மூலமா பலவிதமான பெனிஃபிட்ஸ் ஹியூமனுக்கு இருக்கு. அதனால தான் நம்ம புடவை கட்டுறதுலயும் அறிவியல் சிந்தனைகளை விதைச்சிருக்காங்க அப்படின்றது சொன்னேன். இந்த விட்டமின் டி சூரிய ஒளி இல்லாம மேலும் பல உணவுப் பொருட்கள்லயும் கிடைக்குது. உதாரணத்திற்கு முட்டை, பால், இந்த மாதிரி சில விஷயங்கள்ல இருந்தும் கிடைக்குது. ஆனா அது எல்லாத்துலயும் கிடைக்கிறத விட சூரிய ஒளியில தான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி இருக்கு. சோ நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியத்தை இன்னும் நம்ம நிறைய கத்துக்கிட்டு அவங்களுடைய அறிவியல் சிந்தனைகளையும் நம்ம புரிஞ்சு வாழ்க்கையில வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.